வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஜூன் 28ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேஷ ராசி தன்னுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்ல சரின்னு வாதிடும் குணம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு ரெண்டுல சுக்கிரன் மூணுல சூரியன் ராகு சஞ்சரிக்கிறதால எல்லா வகையிலையும் அனுகூலமான பலன்களை அடைவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் எல்லாம் நல்லபடியாக பூர்த்தி ஆறதோட கடன்களும் சற்று குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி உண்டாகும். உற்றார் உறவினர்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களும் பணியில் நிம்மதியோடு செயல்பட முடியும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. தொழிலில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு அவரவர் திறமை கேற்ற மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுறதும் விநாயகர் துதிகளை படிக்கிறதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 1-7-2020 இரவு 8:55 மணி முதல் 3-7-2020 இரவு 12:10 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 28, 29, 30 மற்றும் 1. ரிஷபராசி பிறருக்கு உதவி செய்வதில் தன்னலம் கருதாது செயலாற்றும் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சஞ்சரிக்கிறதால சகல விதத்திலையும் மேன்மை அடைவீங்க. உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். சூரியன் ராகு ரெண்டில் சஞ்சரிக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் தோன்றுங்கிறதால விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் ஒற்றுமை குறையாது. குடும்பத்தில் உள்ளவர்கள்கிட்டையும் உற்றார் உறவினர்கள்கிட்டையும் சற்று அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருந்து தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறதால அன்றாட பணிகளை சிறப்போடு செய்ய முடியும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் கைகூடி மங்களம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். கூட்டாளிகளோட ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சற்று சுமாராக தான் இருக்கும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருக்கிறதால வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. எந்த விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை மனதார நினைச்சு உங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி சிவ ஸ்தோத்திரங்களை படிக்கிறதால சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதி 3-7-2020 இரவு 12:10 மணி முதல் 6-7-2020 அதிகாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 30, 1, 2 மற்றும் 3. மிதுன ராசி சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்போடு செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன் ராகு சஞ்சரிக்கிறதால எதிலையும் பொறுமையோடு இருக்கிறது நல்லது. சுக்கிரன் 12ல் இருக்கிறதால வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். அதனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். அதனால முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் எல்லாம் நல்லபடியாக பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.
திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களில் இருந்த தடைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக சில நெருக்கடிகள் உண்டாகும். போட்டி பொறாமைகள் எதிர்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும்ங்கிறதால எந்த விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அதிகமாக அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கிறதுல சற்று தாமத நிலை உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. மகாலட்சுமி தேவிக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறதால சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 2, 3 மற்றும் 4. கடகராசி, எதிலையும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படும் ஆற்றல் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு சூரியன் ராகு 12 சஞ்சரிக்கிறதால நீங்கள் எதிலையும் நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம் இது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு, வீண் அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் 6 கேது 11 சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீங்க. அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூல பலன்களை அடைவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. எதிர்பாராத உதவிகள் கிடைச்சி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடை தாமதத்துக்கு பின் சாதக பலன்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துறத தவிர்க்கிறது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் இல்லாமல் வாழ முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகி சற்று அலைச்சல்கள் உண்டாகும். பணிகளில் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. விஷ்ணு பகவானை மனதார நினைச்சு வழிபட்டா மேன்மையான பலன்களை அடையலாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 28, 29 மற்றும் 4. சிம்ம ராசி, பிறர் பழி சொல்லுக்கு செவி சாய்க்காமல் தன்னோட விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்யும் ஆற்றல் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களோட ராசி அதிபதி சூரியன் புதன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11 சஞ்சரிக்கிறதால உங்களோட மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து அனுகூலங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு, வீண் அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் அதிகரிக்கும். இருந்தாலும் 6 கேது 11 சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் தாராள தனவரவுகள் உண்டாகும். கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8 இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் சற்று தாமத நிலை உண்டாகும். உற்றார் உறவினர்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் கிடைக்கும். கூட்டாளிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க. தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் கௌரவமான உயர்வுகள் உண்டாகும். பயணங்களால் அனுகூலம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தட்சிணாமூர்த்தியை மனதார நினைத்து வழிபடுறதாலையும் குரு கவசம் படிக்கிறதாலையும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 30 மற்றும் 1. கன்னிராசி, எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களோட சௌகரியங்களை ஆராய்ந்து செயல்படும் கன்னிராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 சுக்கிரன், 10 சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செவ்வாய் 7 சஞ்சரிக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் மேன்மையான பலன்களை அடைவீங்க. இந்த வாரத்தில் பணவரவுகள் திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதால
கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேர்வங்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறதால அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறதால வீண் சிக்கல்களை குறைச்சிக்க முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சரளமான நிலை இருக்கும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூல பலன் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். உடன் பணிபுரிபவர்களும் சாதகமாக செயல்படுவாங்க. முருகப்பெருமான மனதார நினைச்சு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டா சுப செய்திகள் வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 28, 29, 2 மற்றும் 3. துலாம் ராசி. தராசு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதே மாதிரி மற்றவர்களோட குணங்களை எடை போட்டு பழகும் ஆற்றல் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு 3 கேது, 6 செவ்வாய், 9 புதன் சஞ்சரிக்கிறதால கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி மேன்மையான பலன்களை அடைவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நெருங்கியவர்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். குரு சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதால பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்கிறதும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் நல்லது. கடன்கள் படிப்படியாக குறையும். பணவரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பணவரவால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயது அடைந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். புத்திர வழியில் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளோட பாராட்டுதல்களை பெறுவாங்க. உடன் பணிபுரிபவர்களோட ஆதரவால் எதையும் சாதிக்க முடியும். சனி பகவான மனதார நினைச்சு வழிபடுறதாலையும் சனி கவசங்களை படிக்கிறதாலையும் மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 30, 1 மற்றும் 4. விருச்சக ராசி. என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னோட முயற்சியால் மனம் தளராமல் பாடுபட்டு வெற்றி பெறும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு 3 சனி, 7 சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத உதவிகள் சில கிடைச்சி அது மூலமாக அனுகூலங்களை அடைவீங்க. கடன்களும் சற்று குறையும். உங்களோட ராசிக்கு சூரியன் ராகு 8 சஞ்சரிக்கிறதால சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதனால் எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பணவரவால் உங்களோட தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்களுக்கு முன்னேற்றமான நிலை இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்துக்கிறதால அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும். உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளில் கவனத்தோடு செயல்பட்டா மேலதிகாரிகளோட ஆதரவை பெறுவதோடு எதிர்பார்க்கும் உயர்வுகளையும் அடைய முடியும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை மனதார நினைத்து வழிபாடு செய்கிறதாலையும் தேவி துதி பாடல்கள் படிக்கிறதாலையும் வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 28, 29, 2 மற்றும் 3. தனுசு ராசி. எப்பொழுதும் நல்ல சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எடுக்கும் காரியங்களை சிறப்போடு செய்து முடிக்கும் ஆற்றலும் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கும் பண்பும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு 2 சனி, 4 செவ்வாய், 7 சூரியன் சஞ்சரிக்கிறதால தேவையில்லாத அலைச்சல் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன்கள் ஏற்படுறதை தவிர்க்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களையும் உற்றார் உறவினர்களையும் அனுசரித்து நடந்துக்கிறதும் பேச்சில் பொறுமையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சுமாராக இருக்கும். இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைச்சி
வச்சு அது மூலமா இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களில் மங்களம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கை நழுவி போக வாய்ப்பு இருக்கு. கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சற்று மந்தமான சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றங்களால் மன உளைச்சல் உண்டாகும். மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் உடன் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிறதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. சிவபெருமானையும் முருக கடவுளையும் மனதார நினைச்சு வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 28, 29, 30, 1 மற்றும் 4. மகர ராசி. மற்றவர்களோட தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதை வெளிக்காட்டிக்காம எல்லாரிடமும் அன்பாக பழகும் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி சஞ்சரித்தாலும் 3ல் செவ்வாய், 5ல் சுக்கிரன், 6ல் சூரியன் ராகு சஞ்சரிக்கிறதால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இனிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமும் சிறப்பான தனவரவும் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதால ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பணவரவால் தேவைகள் பூர்த்தியாகும். இருந்தாலும் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயது அடைஞ்சவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். புத்திர வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிக முதலீடு போட்டு செய்யும் செயல்களை சற்று தள்ளி வைக்கிறது நல்லது. அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் ஓரளவுக்கு அனுகூல பலன் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரளமான நிலை இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். சனி பிரீதியாக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் மனதார நினைச்சு வழிபட்டா சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 30, 1, 2 மற்றும் 3. கும்பராசி. தவறு செய்பவர்களை தயவு தாட்சணம் பார்க்காம கண்டிக்கும் குணமும் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடும் ஆற்றலும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு செவ்வாய் 2ல் சஞ்சரித்தாலும் 4ல் சுக்கிரன், 5ல் புதன், 11ல் கேது சஞ்சரிக்கிறதால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. சிலரோட வண்டி வாகனம் வாங்கும் எண்ணமும் ஈடேறும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகளில் இருந்த தடைகள் விலகி சரளமான நிலை இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராகு 5ல் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துறதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறதும் நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை இந்த சூழ்நிலையில் மேற்கொள்றதால அனுகூலமான பலன்களை அடைய முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளில் எதிர்பார்க்கும் கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியும். சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த இடங்கள்லேயே பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கிறதால எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். சனி பகவான் வழிபாடு செய்கிறதும் முருக வழிபாடு செய்கிறதும் சகல நன்மைகளுக்கு வழிவகுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 27/6/2020 மாலை 3:50 மணி முதல் 29/6/2020 மாலை 6:25 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 2, 3 மற்றும் 4. மீனராசி. சமயத்துக்கு ஏற்றால் போல மாறிவிடும் சுபாவம் இருக்கும் என்றாலும் துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகாத மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மராசியில் செவ்வாய் 4ல் சூரியன் ராகு சஞ்சரிக்கிறதால நீங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதுலையும் நிதானமாக செயல்படுறது நல்லது. பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்துக்கிறதும் நல்லது. கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிறதால ஓரளவுக்கு அனுகூல பலன்களை அடைய முடியும். பணவரவை பொறுத்த வரைக்கும் 4ல் புதன் 11ல் சனி சஞ்சரிக்கிறதால பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறதோட
எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். உங்களோட தேவைகள் எல்லாம் நல்லபடியாக பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் குறைந்து சாதகமான பலன்கள் அடைவீங்க. பல பெரிய மனிதர்களோட தொடர்புகள் கிடைக்கும். பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களும் டென்ஷன்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் பெரிய கெடுதல் எதுவும் இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கவங்க எதிர்பார்க்கும் உயர்வுகளில் சற்று தாமத நிலை உண்டானாலும் உடன் இருக்கவங்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரளமான நிலை இருக்கும். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்கிறதால சிறப்பான பலன்களை அடைய முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதி 29/6/2020 மாலை 6:25 முதல் 1/7/2020 இரவு 8:55 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 28 மற்றும் 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.